Hi everyone, welcome to my channel Wonders Flavors. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் கேஷ்யூ மசாலா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கோங்க, டொமேட்டோஸ், ஆனியன்ஸ், டைஸ்ட் ஆனியன்ஸ், கேஷ்யூ நட்ஸ், கேப்சிகம், ஆயில், கீ, பாதாம், கசூரி மெத்தி, டர்மரிக் பவுடர், சால்ட், கொரியண்டர் லீவ்ஸ், கொரியண்டர் பவுடர், பெப்பர் ஜீரா பவுடர், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா. இப்போ 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க ஆனியன்ஸ். இப்போ நம்ம ஒரு பொடி பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் 10 எடுத்துக்கோங்க, பாதாம் 10. இந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோஸ் 2 எடுத்துக்கோங்க. 2 டொமேட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். இது பியூரி பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க பியூரி. இப்போ ஆனியன்ஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ டொமேட்டோ பியூரி, பாதாம், முந்திரி போட்டு அரைச்சோம்ல அது பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், பெப்பர் ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, தனியா பவுடர், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன்ஸ். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரு 1/2 கிளாஸ். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து உங்கள் திக்னஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கிறேன். இப்போ கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ வேண்டானா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஸ்லோவாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க கேஷ்யூ நட்ஸ். இப்போ மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மஷ்ரூம்ஸ் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, குட் ஃபார் ஹெல்த். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க மஷ்ரூம்ஸ். இப்போ கொஞ்சோண்டு சால்ட், இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்து ஆட் பண்ணுங்கள், நம்ம கிரேவியில் வேறு போட்டிருக்குறோம் சில்லி பவுடர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டைஸ்டு ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. இது ஃபைனலாக தான் போடணும், க்ரன்ச்சியாக இருக்கணும் ஆனியன்ஸ் கேப்சிகம் எல்லாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு கேப்சிகம் எல்லோ எடுத்துக்கோங்க. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க மசாலா நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி நான் ரோட்டிஸ் கூட சூப்பராக இருக்கும். இப்போ கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்க சூப்பராக வந்திருக்குது. இப்போ ஃபைனலாக கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க எம்மியான ஒரு மசாலா. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.